அனைவருக்கும் வணக்கம் இந்த உலகத்துல காற்று மண்டலத்துல இருக்கிற முக்கியமான இரண்டு கேஸ்ல ஆக்சிஜனும் ஒன்று இன்னொன்னு வந்து நைட்ரஜன் உயிரினங்கள் உயிர் வாழ்றதுக்கு மிக முக்கியமான ஒண்ணா ஆக்சிஜன் தேவைப்படுது நாம சுவாசிக்கிற ஆக்சிஜனை எது அதிகமா தயாரிக்குது அப்படின்னு ட்விட்டர்ல சுற்றுச்சூழல் அமைப்பு சார்பாக ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அதுக்கு அம்பத்தோரு சதவீதம் மேல காடுகள் தான் அப்படின்னு மக்கள் தேர்வு செஞ்சிருந்தாங்க ஆனா உண்மை என்னன்னா நாம சுவாசிக்கிற ஆக்சிஜனில் எழுபது சதவீதம் வந்து பெருங்கடல்கள் தான் தயாரிக்குது அப்புறம் இருபத்தஞ்சு சதவீதத்தை அமேசான் போர்னியா போன்ற வெப்பமண்டல காடுகளும் மீதி இருக்கிற அஞ்சு சதவீதம் நம்ம வளர்க்கிற மரங்களும் செடிகளும் தான் கொடுக்குது பெருங்கடல்கள் வந்து ஆக்சிஜன் தயாரிக்குது ஆனால் எப்படி உலகத்தில் மொத்தம் அஞ்சு பெருங்கடல்கள் இருக்கு பசிபிக் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் இந்திய பெருங்கடல் அண்டார்டிக் பெருங்கடல் ஆர்டிக் பெருங்கடல் எந்த அம்பானியும் அதானியும் அங்கே போயிட்டு ஃபேக்ட்ரி வச்சு ஆக்சிஜனை தயாரிக்கிறது இல்லை கடலை இருக்கிற சின்ன சின்ன உயிரினங்கள் அதுக்கு தேவையான உணவை தயாரிக்கும்போது ஆக்சிஜனை வெளியிடுது அதனால தான் நமக்கு வந்து ஆக்சிஜன் கிடைக்குது நம்முடைய கட்டவிரலின் மேல் பகுதியில் உள்ள அளவுக்கு மட்டும் சுமார் பத்து லட்சம் உயிரினம் இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப சின்ன உயிரினம் புரோக்ளோரோகாக்ஸ் அந்த சின்ன உயிரினம் நாம் சுவாசிக்கக்கூடிய ஐந்தில் ஒரு மூச்சிக்கான ஆக்சிஜனை தயாரிக்குது அதனால தான் கடலின் மகத்துவத்தை புரிஞ்சுக்கணும் ஸோ கடல் ஒன்றும் குப்பை தொட்டி இல்லை நாம் நினச்சதெல்லாம் கொட்டுறதுக்கு காலநிலை மாற்றத்தால் கடல்களின் வெப்பம் அதிகரிக்குது அதனால் அதில் இருக்கிற பவளப்பறைகள் அழிஞ்சிட்டு வருது இந்த பவளப்பறைகள் தான் சிறிய உயிரினங்களின் வாழ்விடமாக இருக்குது கடலை அணு கழிவுகள் அனல் மின் நிலைய கழிவுகள் ரசாயன தொழிற்சாலையில் வரக்கூடிய கழிவுகள் நகர கழிவுகள் ரசாயன பூச்சி மற்றும் பிஓபியில் செய்யப்படும் சாமி சிலைகள் மற்றும் பிளாஸ்டிக்ஸ் இது மாதிரி குப்பையெல்லாம் கடலை போயிட்டு கலக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது நாமதான் தான் இது எப்படின்னா சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிற மாதிரி இந்த கழிவுலாம் கடலை போய்ட்டு கலக்குறதுனால அங்கே வாழ்ற சின்ன உயிரினங்கள்லாம் வந்து பாதிக்கப்படுது அதனால் நமக்கு த தேவையான ஆக்சிஜன் தயாரிப்பு வந்து பாதிக்கப்படுது அதனால் இப்போ மட்டும் இல்லை எப்போவும் கடலை கொண்டு எதையும் கரைக்காதீங்க கலக்காதீங்க அதை தவிர்ப்போம் தடுப்போம் நன்றி வணக்கம்